ரீசன்ட் டைம்ஸில் டாக்டர் ஷிப் பிராண்டோட ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே ஹைப்பில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த பிராண்டில் சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் என்னோட பெஸ்ட்லேருந்து வேர்ஸ்ட் என்ன அப்படின்றதோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் ஃபேஷன், ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் எது இந்த பிராண்ட்லேயே நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷீத்தோட கேசர் அண்ட் கோஜிக் டெய்லி பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் க்ரீம். இதில் வந்து கேசரும் கோஜிக் ஆசிடும் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது ரெண்டுமே ஸ்கின் பிரைட்னிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்ப் கண்டெய்னர்ஸில் இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபீல் இருக்கு. பட் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இதோட ஸ்மெல்லும் ஃபீலும் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 to 10 minutes ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கப்புறமேட்டு போக போக சரியாயிருது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த க்ரீமை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்பவே நிறைய பம்ப்ஸ் ஸ்கின்னோட டெக்ஸ்சரில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ நான் இதை வந்து திருப்பியும் அப்படியே ஹோலில் போட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இதை நான் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கில் 2 days அப்படின்ற மாதிரி யூசேஜுக்கு தான் என்னால் பில் பண்ணவே முடிஞ்சுது. அண்ட் இதில் இருந்து வந்து எனக்கு பெருசாக பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் பார்க்கல நான், என்னோடய பிக்மெண்டேஷனில் இதனால் குறைஞ்ச மாதிரி. பட் இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டே ஒரு சட்டிலான க்ளோ அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் மற்ற ஸ்கின் டைப்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து திக்கான மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரமைட் அண்ட் வைட்டமின் சி டெய்லி பிரைட்டிங் அண்ட் ரிப்பேர் க்ரீம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் டைட் பேக்கேஜிங், அதுவும் இல்லாமல் இது வந்து ஒப்பேக் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒயிட் கண்டெய்னர் இல்லாமல் ரொம்பவே டார்க்கான கண்டெய்னர், பிகாஸ் வைட்டமின் சி வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றதுனால. இதோட டெக்ஸ்சருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் தான், ஒரு எல்லோயிஷ் டின்ட் கொடுக்குது வைட்டமின் சி அப்படின்றதுனால. இதுலையுமே ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து ஒரு வீகன் ஸ்கின் கேர் பிராண்டு. ஓகே, இந்த க்ரீம் வந்து எனக்கு வந்து ஓகேஷ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் வைட்டமின் சிக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வைட்டமின் சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இதில் வந்து 5% வைட்டமின் சி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ செரமைடோடு கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால பெருசாக வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது வராது. பிகாஸ் செரமைடு வந்து ரொம்ப சூத்திங்கான இன்க்ரீடியன்ட், அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா காம் பண்ணும். இதோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. பட் பிகினர்ஸ்க்கு ஓகே, பட் இன்டர்மீடியட் ஸ்டேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை விட ஒரு நல்ல வைட்டமின் சில நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது என்னோட சைட்லேருந்து ஓகே. அடுத்து ஷியா பட்டர் அண்ட் அமினோ ஆசிட் மல்டி டாஸ்கிங் க்ரீம். இது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன். அதுவும் என்ன மாதிரி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கின்னில் வந்து ஆக்னி பிரேக் அவுட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சர்டு ஸ்கின்னாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் மெயினாக வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வின்டர் டைம்லலாம் வந்து உங்களுக்கு ட்ரை, வெரி ட்ரை ஸ்கின் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக, ஒரு நல்ல ஹெவியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் நல்ல ஹைட்ரேட்டடாக ஸ்கின்னு வச்சுக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. இது போத் ஏஎம் அண்ட் பிஎம்ல யூஸ் பண்ணுற மாதிரி டைப் க்ரீம் தான். இதில் வந்து மெயினாக ஷியா பட்டர் இருக்குது, நயாசினமைடு இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது. இந்த க்ரீம்னால எனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் தெரிஞ்சுது. எனக்கு வந்து ஸ்கின் நல்லா காம் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரைட்டாக அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது, ப்ளம்பியான எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல க்ரீம் தான். நெக்ஸ்ட்டு மல்பெரி அண்ட் மாண்டாலிக் ஆசிட் பீல். டாக்டர் ஷீத்தோட பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எல்லாருமே பீல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் பீல்ஸாக இருக்கட்டும், பாடி பீல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வேறு லெவல் பெஸ்ட் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். இந்த மல்பெரி அண்ட் மாண்டாலிக் ஆசிட் பீல் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 bottle யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை வந்து 2 weeks வந்து நான் ஒரு 7 to 8 minutes போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணுவேன். எனக்கு வந்து பர்சனலாக இதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்கின்ல இருந்து வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக ஸ்கின் இருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கு. பட் இதனால மற்ற எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் குறைஞ்சிருக்கா, ஆக்னி வராமல் இருக்கா அப்படின்ற மாதிரி எந்த பெனிஃபிட்டும் நான் பார்க்கல. பட் டெட் செல்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணுது, ஒரு மைல்டான எக்ஸ்ஃபோலியண்ட்டாக சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுவும் என்னோட சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியன்ட் தான். அண்ட் செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட், ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது. பட் அதையும் தாண்டி ஒன்று போயிடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் என்ன ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்தி அண்ட் ஹைரலோனிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க்.
இதோட காம்பினேஷனே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹைலூரானிக் ஆசிட் ஓகே, அதுல ஹல்தி இருக்கிற மாதிரி, ஹல்தி அப்படின்னா மஞ்சள், மஞ்சள் சேர்த்துன மாதிரி இது வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா நார்மலா மஞ்சள் வந்து டைரக்டா எனக்கு அப்ளை பண்ணும்போது என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆகும், ஸ்கின் ஃபுல்லா அப்படி பொறி 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 பொறியா வர மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. பட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரீம், இது டாக்டர் ஷீட்லயே கிடையாது, நான் யூஸ் பண்ற எல்லா பிராண்ட்லயுமே சேர்த்தியே சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க் கேட்டகரியில வருது. ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் தெரியும். இதை நீங்க நைட் டைம் ஒரு திக் லேயர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ இருக்கும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டா இருக்கிற மாதிரியும் நல்ல க்ளோவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் டிராவல்க்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இது வந்து மேண்டட்ரி எடுத்துப்பேன். பிகாஸ் நீங்க வந்து வெளியில போய் நிறைய டிராவல் எல்லாம் பண்ணும்போது நிறைய பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கா அண்ட் சிரமைட் ஓவர் நைட் ரிப்பேர் சிரம். இந்த சீரம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்கின் வந்து என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா, இல்லை உங்களுக்கு திடீர்னு நிறையா வந்து ரேஷஸ் வருது, அலர்ஜி வருது, எதுவாக இருந்தாலும் இந்த சீரம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். இரிட்டேஷன், பிளமிஷஸ்ஸு, ஆக்னே, அதுக்கப்புறமேட்டு ரேஷஸ் எதுவாக இருந்தாலும் நல்லாவே க்யூர் பண்ணுது. ஸோ இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து ரெட்டினால் கூட யூஸ் பண்ணும்போது ரெட்டினால்னால வர எப்படி சொல்கிறது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கூடமே ரொம்ப 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 மினிமலைஸ்டாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரீம்னு சொல்லிட்டு கிளாரஸோட மிட் நைட் காமிங் க்ரீம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான இந்த க்ரீம் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதிலிருந்து நீங்கள் வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து பர்டிகுலர்லி உங்களுக்கு ஹைட்ரேஷன் அண்ட் ஆல்சோ காமிங்காக யூஸ் பண்ணுற சீரம். ஸோ இதனால உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்கோ டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுது அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் உங்களால் முடியும் அஃபோர்டபுள் அப்படின்னா வாங்கி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்தி அண்ட் க்ளோயி ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ இது என்னோட சைட்லேருந்து 1000% ரெக்கமெண்டட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து இந்த பிராண்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் இந்த பிராண்டில் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை.